வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரன்ஸ். நாம இன்னைக்கு 30th April கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்திடலாம். திம்சா மற்றும் சாடி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். சலோ மற்றும் காஃபி ஃபாய் எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். போர்தல் நிறுத்தியா மற்றும் ஜிகிர்ஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்கச் மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அபதானிஸ், ஆபோர், டாஃப்லா, கலாங், மூம்பா, சிங்போ, நிஷி, மிஷ்மி மற்றும் இடு. லால் பகதூர் சாஸ்திரி 1966 பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1919 அமிர்தசரில் மோதிலால் நேரு தலைமையில நடந்துச்சு. பெண்கள் மீதான குடும்ப வன்முறை சட்டம் 2005 அறிமுகப்படுத்தப்பட்டது. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 239 சொல்லியிருக்காங்க. சங்கர் குரு ஞானபீட விருது பெற்ற முதல் இந்தியர். சுவார் கிளர்ச்சி 1766 இருந்து 1772 வரைக்கும் ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார்? நெய்மா கத்தூன். 2024 உலக விளையாட்டு வீரரான லாரஸ் விருது பெற்றவர் யார்? நோவக் ஜோகோவிக். மென் 5 CV தடுப்பூசியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது? நைஜீரியா. நாத்பா ஜாக்ரி நீர்மின் நிலையம் செய்திகளில் உள்ளது, அது எங்கு அமைந்துள்ளது? ஹிமாச்சல பிரதேசம். இந்திய உளவியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? சுதீர் கக்கார். சோ ரீசெண்டா அவர் இறந்துட்டார். யுனைடெட் இந்தியா அஷூரன்ஸின் MD மற்றும் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பூபேஷ், சுஷில், ராகுல். தேபதத்தா சந்த் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய தலைவர். ரஜதருமா DBS வங்கியுடைய MD. அசோக் வாஸ்வானி கொட்டாக் மகிந்திரா வங்கியுடைய தலைவர். சந்திரசேகர் கோஷ் பந்தன் வங்கியுடைய தலைவர். பிரவீன் அச்சுதன் குட்டி DCB வங்கி. MV ராவோ இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைவர். நிது சக்சேனா மகாராஷ்டிரா வங்கியுடைய தலைவர். 2024 லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ரந்தீப் ஹூடாக்கு ரீசனா இந்த விருது கொடுத்திருக்காங்க. சரண் சிங், PV நரசிம்மராவ், MS சுவாமிநாதன், LK அத்வானி பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. குல்சார் மற்றும் ஜெகத்குரு ராம்பத்ராச்சாரியா ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. மீனா சரண்டா சர்வதேச கலாச்சார விருது. யூலியா நவல்னயா மற்றும் அலெக்சி நவல்னி சுதந்திர பரிசு. ஆச்சாரியா லோகேஷ் முனி அமெரிக்க ஜனாதிபதி தன்னார்வ சேவை விருது. அமிதாப் பச்சன் லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. மம்தா ஜி சாகர் உலக இலக்கிய பரிசு. இந்தியாவின் முதல் பரிமாற்ற மையமாக எந்த துறைமுகம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? கேரளாவில் இருக்கக்கூடிய விழிஞ்சம் அப்படிங்கிற துறைமுகம். சோ விழிஞ்சம் அப்படிங்கிற துறைமுகம் அதானி குழுமத்தை சேர்ந்தது. இது பரிமாற்ற மையம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு துறைமுகம் இருக்கு, அந்த துறைமுகத்துல பெரிய பெரிய கப்பல்கள் வந்துட்டு போகும். ஸோ ஒரு பெரிய கப்பல் கார்கோ ஷிப்பா இருக்கும், அதை சின்ன கப்பலை மாற்றக்கூடிய ஒரு தன்மையும், அதுவே அந்த சின்ன கப்பலை பெரிய கப்பலை மாற்றக்கூடிய தன்மையும் இந்த துறைமுகத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவுடைய முதல் சர்வதேச பயண கப்பல் MV எக்ஸ்பிரஸ். இந்தியாவின் முதல் விமானப்படை பாரம்பரிய மையம் சண்டிகர்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஜீரோ கார்பன் கிராமம் பிவாந்தி. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் நெட்வொர்க் போர்ட்டல் தளம் குஜராத்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் கார்டோகிராஃபி அருங்காட்சியகம் முசிரில் அமைஞ்சிருக்கு. ISO சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால். எந்த வாரம் உலக நோய் தடுப்பு வாரம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நாம இந்த வாரம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து, மனிதனால் சாத்தியமானது அனைவருக்கும் தடுப்பூசி. நவம்பர் 1-5 இந்திய நீர் வாரம். ஏப்ரல் 1-7 குருட்டு தன்மை தடுப்பு வாரம். ஆகஸ்ட் 1-7 உலக தாய்ப்பால் வாரம். ஆகஸ்ட் 20-24 உலக நீர் வாரம். செப்டம்பர் 1-7 தேசிய ஊட்டச்சத்து வாரம்.
அக்டோபர் 4-10 உலக விண்வெளி வாரம், ஜனவரி 11-17 தேசிய சாலை பாதுகாப்பு வாரம், மார்ச் 29-5 தேசிய கடல்சார் வாரம். எந்த நிறுவனத்திற்கு இந்திய அரசால் நவரத்ன அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? IREDன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு இந்த நவரத்ன அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. நம் இந்தியாவுடைய 13வது மகாரத்ன நிறுவனம் ஆயில் இந்தியா லிமிடெட். நம் இந்தியாவுடைய 16வது நவரத்ன நிறுவனம் பைப்ஸ். ஸோ இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் தான் IREDA. இப்போ ரீசனா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய 54வது புலிகள் காப்பகம் வீராங்கனை துர்காவதி மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு இந்தியா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய பெட்ரோ கேபிட்டல் குஜராத். தேர்தல் விதிகளின் திருத்தம் 1961 மூலம் மூத்த குடிமக்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயதை 80 85 வயதா உயர்த்திருக்காங்க. சட்டம் மற்றும் ஆன்மீகம் ரீகனெக்டிங் தி பாண்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ராமன் மிட்டால் மற்றும் சீமா சிங். பி விக்ரம் மகா ஸ்வப்னி கூடு, பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அடிப்படை அமைப்பு மற்றும் குடியரசு, ஹரிஷ் குல்லார் இந்திய கலையின் ரத்தினங்கள், ஜெயன்பதி பூல் பகதூர், எஸ் ராமன் கார்ஷெட்டில் இருந்து கார்னரும் மற்றும் அப்பால், மதுமிதா முருகிய குறியீடு சார்ந்தவர் ஏஐயின் நிழலில் வாழ்வது, சாம் பீட்டரோட ஜனநாயகத்தின் கருத்துக்கள், சல்மான் ருஷ்டி கத்தி, நெகிழ்ச்சி மற்றும் சுதந்திரமான பேச்சுக்கான சண்டையின் வேதனையான கதை.